வணக்கம். நம்ம உடம்புல மொத்தம் கண்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம்ல, மூணு கண் இருக்கு நம்ம உடம்புல. மூணு கண்கள் இருக்கிறது. ஒன்று புறக்கண், புலன்கள் வழியாக வெளியே செல்லுதல். இன்னொன்று அகக்கண், இன்னொன்று நெற்றிக்கண், அதுதான் ஞானக்கண். மூணு கண் இருக்கு ஆச்சுங்களா. மனம் ஐம்புலன் வழியாக வெளியே செல்வதால் மூச்சு வெளியே சென்று நம்மளோட ஆயுள் காலத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கண் பற்றி நம்மளுடைய கலியுகத்தில் வந்த அவத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நெற்றிக்கண் பாதுகாப்பாக இடத்தில் வைத்து பூட்டு போட்டு பூட்டப்பட்டு உள்ளது. அந்த பூட்டை திறந்து உள்ளே போக வேண்டும். பூட்டை திறக்க அருள் என்கின்ற சாவி வேண்டுங்கிறார். அருள் என்கின்ற சாவி வேண்டும். நெற்றிக்கண்ணை திறந்து மரணத்தை வென்று அழியாத நிலையே பேன்பு சித்து பெருள்வாழ்வு வாழலாங்கிறார். அப்ப பூட்டு திறக்கணும், நல்ல கவனிக்கணும். பயிற்சி பெற்றவர் பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க, கவனிங்க. பூட்டை திறக்கணும். நம்ம உடம்புல எப்போ பூட்டுச்சு, உடம்புல பூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, தாயினத்தில் கர்ப்பப்பை இருக்கும் பொழுது குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, முடிச்சு போட்டாச்சு, தொப்புள் கொடியும் அறுத்து முடிச்சு போட்டாச்சு அப்படிங்களா. உள்ள 16 எங்களை மூச்சு அதை அறுத்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ வெளி மூச்சு வழியாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் வெளி மூச்சு வழியாக மூச்சு விட்டு நம்ம தேகத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வெளி மூச்சு நிப்பாட்டு உள் மூச்சு ஓப்பன் பண்ண முடியலங்க. அதை அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு குரு அருள், அருள் என்கின்ற குருநாதர், இறைவன் போட்ட பூட்டை இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு ஞானியால் மட்டுமே திறக்க முடியும். இதான் சொல்றார். அப்படி திறந்தாதான் உங்களுக்கு இந்த வெளிமூச்சுன்னு 16 மூச்சு ஓப்பன் ஆகும். இந்த 16 மூச்சு ஓப்பன் ஆகலைன்னா சதா காலம் ஓட வைக்கல என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய எண்ணமானது மூளையில் கொஞ்சம் என்ன உடம்பு உயிரோட ஆயுட்காலம் முடிஞ்சவுடன், நம்முடைய ஆயுட்கால மூச்சு முடிஞ்சவுடன் நம்முடைய ஆத்மா சிர்ச்சபுள் ஆத்மா மூளையில் பதிவு என்ன விதம் இழுத்துட்டு உடம்போடு வெளியே வந்து விடுகிறது. அதுக்காக மூணு விதம் பிறப்படுத்தாகணும். ஒன்று பொண்ணு வம்சவழி, இல்லை பைய வம்சவழி, ஆசைக்காக அடுத்த பிறப்படுத்தாகணும். இப்போ 16 மூச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஞான குழுவால் ஞான திறவுகோள் வல்லாளன், வல்லாளன் அப்படிங்கிற வள்ளல் பெருமான், வல்லாளன் ஒருவாள் திறக்க முடியும். இறைவனால் இறைவன் அல்லால் வருவிக்கு உற்ற ஒருவர் மட்டுமே இந்த 16 மூச்சு திறக்க முடியும். வேற யாருனாலும் முடியாது. இறை ஆற்றலையும் இயக்க சீற்றத்தையும் விமர்சிக்க கூடாது. கூடுதாங்க, எல்லாரும் வெளி மூச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க, நாக்க மடக்கி ஏத்தியா அல்ல, தானாக ஓட வேண்டும். மூக்குள்ளே காத்து ஓடணும், மூச்சு தானாக ஓடணும், பாதுகாக்க உங்களுக்கு தானா ஓடணும் சா அப்படின்னு. அப்படி திறந்தால் மரணத்தை வென்று அழியாத நிலையான பேரின்ப சித்தி பெரும் வாழ்வை நாம் வாழ்வோடு வாழலாம்னு சொல்லிட்டார். அந்த பாட்டோட விளக்கத்தை நேரடியாக கற்று தருவதன் ஆதிநாத வாசிய பயிற்சியில் முதல்ல அகக்கணை திறக்கணும், அப்புறம் நெற்றிக்கணை திறக்கணும் ஆச்சுங்களா. அகக்கணை திறந்தவுடன் ஆதிநாதம் மூலியமாக நீங்கள் உடம்பு இருக்கக்கூடிய எண்ண அலைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய செய்ய முதல்ல தொப்புள் குழியிலிருந்து தலை வச்சு 14 மூச்சு ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் நெஞ்சு குழியிலிருந்து ஓட ஆரம்பிச்சிடும், அப்புறம் கழுத்துலேருந்து கண்டைக்கு ஓட ஆரம்பிச்சிடும், அப்புறம் புருவத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் நெற்றி அந்த நெற்றிக்கெல்லாம் திறக்கணும். அதுக்கு 10 வருஷம் 11 வருஷம் பாடுபடணும். கோழியில் ஒரு மட்டும்தான் இந்த நிலை கிடைக்கும். இதை கற்றுத்தருவதன் ஆதிநாத வாசிய பயிற்சியில் சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79